यम चक्षुषाम अविषयम हयमेध यज्वा द्राघी यसा सुचरितेन ददर्श वेधाः तं त्वां करीष करुणा परिणामतस्ते भूतानि हन्त निखिलानि निशामयन्ति। श्री वरदराज पंचाशत् ऐवद पद्यम। முதல் ஆறு பத்தியங்களில் தான் ஸ்துதி பண்ண போகிற விஷயம் என்ன, அது காஞ்சியில் இருக்கக்கூடிய கோபி காருண ராசிகின்னு முதல் பத்தியத்தை சொல்லிட்டு அடுத்த ஐந்து பத்தியங்களில் தன்னுடைய நெய்ச்சான சந்தானத்தை வெளிப்படுத்தினார். அதன் பிறகு இந்த ஏழாவது பத்தியத்தில் முறையாக தன்னுடைய ஸ்துதியை துவங்குகிறார். நம் சம்பிரதாய பிரகாரம் அச்சாவதாரத்தில் எழுந்தருளக்கூடிய எம்பெருமான் அவனுடைய திருமேனி, அது அப்ராக்கிருத்தமான திருமேனி தான். பிராகிருத்தம் நினைக்கக்கூடாது, பிராகிருத்தம்னா மெட்டீரியல், அப்ராக்கிருத்தம்னா டிவைன் அர்த்தம். அதாவது அங்கே பர ரூபத்தில் எப்படி இருக்கானோ அப்படியே தான் இந்த திவ்ய மங்கள சுரூபம் அப்படின்னு நம்ம சம்பிரதாயமான சொல்கிறது. இப்போ பரரூபத்தை பிரம்மா முதலிய தேவர்களும் காண முடியாதவர்கள், அவளால் அந்த பரன் அந்த பரரூபத்தை சேவிக்க முடியாது, அதை தியானம் கூட அவளால் பண்ண முடியாதுன்னு ஆழ்வார் ஆச்சாரியர்கள் தங்களுடைய ஸ்துதியில் காண்பிக்கிறார். தியாத்தும் அத்தியந்த தூரம்னு சொல்கிறார். அவளை வந்தார் பெண்ணுலாம் சடையினானும் பிரமணம் உன்னை காண்பான்ற பத்தியத்தில் அதே கருத்தை தொண்டடிப்புடையவர் சாதிக்கிறார். மேலும் திருவந்தாதியில் கூட ஆழ்வார் அதே அர்த்தத்தை காண்பிக்கிறார். இருந்தாலும் எம்பெருமானுடைய திருவுள்ளம் பிரம்மாவை அந்த அஸ்வமேத யாகத்தை பண்ண வச்சு அதன் மூலமாக தானே வந்து அந்த பிரம்மாவினுடைய கண்களுக்கு விஷயமாகிறார். இது அவருடைய ஒரு கருணா விசேஷம். பொதுவாக அஸ்வமேத யாகம் பண்ணுறதுன்றதே பெரிய காரியம், அதை சுலபமாக பண்ண முடியாது. அதிலும் எம்பெருமானே அதில் நேராக வந்து ஹவிசை வாங்கிக்கணும்னு சொன்னால் அது பிரம்மாவில் மட்டும்தான் பண்ண முடியும் போல இருக்கு. அதான் திராகியசா சுச்சரித்தேன்னு சொல்ல போகிறார். மிகப்பெரிய ஒரு புண்ணியம் பண்ணார் பிரம்மா, அந்த புண்ணியத்தின் பலனாக எம்பெருமான் தானே வரதன் என்கிற ரூபத்தில் அந்த அஸ்வமேத யாகத்தில் அவதரித்து தோன்றி அந்த ஹவிசை பெற்றுக்கொண்டார். இப்படி பிரம்மா சம்பாதிச்சு வச்சு அந்த சொத்து, அதான் பைத்தாமகம் தனம், வஸ்து பைத்தாமகம் தனம்னு சுவாமி வைராகிய பஞ்சாசத்தில் சாதிக்கிறார். அது என்னாச்சுன்னு கேட்டால் அனைத்து விதமான ஜீவராசிகளுக்கும் போய் சேவிக்கலாம்படியாக அந்த வரதன் அந்த கரிகிரி மேல் அழகாக விட்டிருக்கிறான் அல்லது சேவை சாதிக்கிறான். இது அவனுடைய ஒரு கருணா பரிணாமக, கருணா பரிணாமகன்னு சொல்லிச்சு எம்பெருமானுடைய ஒரு கருணையின் விசேஷம்தான் அப்படின்றத சாதிக்கிறார் இந்த ஏழாவது பத்தியத்தில். ஹந்த அப்படின்ற பதம் போட்டுக்கார். ஹந்தன்னா இங்கிலீஷில் அலாஸ் ஆச்சரியமா, ஆஹா அப்படின்னு சொல்கிறோமோ ஹந்த, என்ன ஆச்சரியம். கரீஷ, கரீஷன்னு சொன்னால் கரிஹிரிநாதனே வரதனே, இந்த கரீஷ பதத்தை முன்னையே பார்த்தோம் பயன்படுத்தியிருக்கார். சக்கியனவா தவ கரீஷ கிமஸ்தி சாத்தியம்ன்ற பத்தியத்தை சாதிச்சார். அதே சம்போதன பதம் கரீஷன்றது விளைச்சல், சம்போதன பதம் கரீஷ. நிஷாமயந்தி, நிஷாமயந்தின்னு சொன்னால் ரெண்டு கிரியாபதம் இருக்குது, இதுதான் அன்வயத்தில் கடைசியாக வரக்கூடிய கிரியாபதம். நிக்கட்டேஷு நிஷாமயாமின்னு பார்த்தோம் கோபால் அம்சத்தில், நிஷாமயாமின்னு சொல்லிச்சு அங்கே காண்கின்றேன் பார்க்கிறேன் அர்த்தம். அதே மாதிரி நிஷாமயந்தின்னு சொன்னால் காண்கின்றன, லட்லக்காரம் பகுவச்சனம் பிரதம புருஷா. யார் எவர் எவைகள் காண்கின்றன்னு கேட்டால் பூதானி, பூதான் பூத்தம்னு சொன்னால் அந்த இடத்துல பிராணிகள் நிறுத்தம் ஜீவாத்மாக்கள்.
பிராணிகள்னு பதம் போட்டுட்டார். ஏன்னா எம்பெருமான் வந்து அனைத்து ஜீவராசிகளுக்கும் தான் சேவை சாதிக்கிறான். பூதம் பூத்தே பூதானி நிகிலானின்னு போட்டுட்டார். நிகிலானின்னு சொல்லிச்சு சகலமான பிராணிகளுக்கும். நிகிலானி பூதான் நிஷாமயந்தி, சகலமான பிராணிகளும் காண்கின்றன, காணப்பெறுகின்றன. எதைன்னு கேட்டால் துவாம், துவாம்னா உன்னைன்னு அர்த்தம். யுஷ்ம சப்தம் துவம் யுவாம் யூயம் துவாம், துவாம்னா உன்னை. எப்படின்னு கேட்டால் தே கருணா பரிணாமதா, தேன தவதே, உன்னுடைய கருணையின் பக்குவ நிலையால், அல்லது உன்னுடைய கருணையே பக்குவப்பட்டு ஒரு பரிணாமத்தடைஞ்சு இங்கே வரதனாக எழுதியிருக்க, அப்படிப்பட்ட உன்னை காண்கின்றனர், காண்கின்றன அனைத்து ஜீவராசிகளும் சொன்னார். இப்போ தம் துவாம்னு போட்டுட்டார். தம் துவாம்னா அப்படிப்பட்ட உன்னைன்னு அர்த்தம். சோயம் தேவத்தகான்னு சொல்லுவார் சாஸ்திரங்களை சொல்லிச்சு. அப்படிப்பட்ட தேவத்த, அந்த இந்த, அப்போ இந்த சொல்லியாச்சு. அந்த அப்படிப்பட்டன்னு சொன்னாரோ, அதுக்கு சொல்லணும். அந்த அந்த எப்படிப்பட்ட தேவாதிராஜன் சொன்னால் சக்ஷுஷாம் அபிஷயம், சக்ஷுஷாம் அப்படின்னு சொன்னால் சக்ஷுஷ்ன கண்ணு, சக்ஷுஷாம்ன்றது கண்களுக்கு, ஷஷ்டி பக்தி பகுவச்சனம். ஏன்னா பிரம்மாவுக்கு நான்கு தலைகள்னு சொல்லிச்சு, எட்டு தெருக்கண்களாருது, அதனால் பண்மையில் போட்டால் தப்பு கிடையாது. சக்ஷுஷாம் என்ன சுவாமியோட பதவி பிரயோகம், கண்களுக்கு புறக்கண்களுக்குன்னு வச்சுக்கணும் அந்த இடத்துல. அபிஷயம், விஷயம்னு சொன்னால் கண்களுக்கு விஷயமாகுதுன்னு சொன்னால் கண்களுக்கு தெரியாத மாதிரி இருக்கிறது. அபிஷயம்னு சொன்னால் கண்களுக்கு புலப்படாமல் இருப்பது. ஏன்னா பரரூபம்னு சொன்னால் ஸ்ருதிகளும் அவனுடைய புகழை கூற முடியாமல் திகைக்கின்றன, யோகிகளும் அவனை காண முடியாமல் திகைக்கின்றனன்னு சொன்னோம். அப்படி கண்களுக்கு விஷயமாகாத, புறக்கண்களுக்கு விஷயமாகாமல் இருக்கக்கூடிய எம்பெருமானை அபிஷயம். எம் எப்படிப்பட்ட, எந்த ஒன்றுன்னு அர்த்தம். அதான் எம் தம் அப்படி அண்மையை மன்னிக்கணும். வேதாகா, வேதஸ்னு சப்தம் அது, அது வேதாகா, வேதசோ வேததகான்னு போகும். ஸோ வேதாகான்னு பார்த்துட்டு பன்மைன்னு நினச்சக்கூடாது. வேதாகான்றது ஒரு சிங்குலர் சென்ஸ், ஏகவச்சனம், அது பிரம்மாவை குறிக்கிறது. வேதாகா பிரம்மா ஹயமேத யஜ்வா, அவன் யார், ஹயமேத யஜ்வா, யஜ்வானா யாகத்தை புரிபவன், யஜ்வன்னு சப்தம் அது. பிதா யஸ்ய அனந்தசூரி புண்டரீகாட்சு யஜ்வனஹான்னு பார்த்தோம். யஜ்வனஹ அங்கே தேசிக மங்களத்தில் யஜ்வனஹான்னு சொல்லிச்சு ஷஷ்டி விபக்தி ஏகவச்சனம். பௌத்ரோயா புண்டரீக யஜ்வாவினுடைய பேரன்னு சுவாமியாங்க குறிப்பிடுறார் நயனாச்சாரியர். அது மாதிரி யஜ்வான்றது இங்கே பிரதமா விபக்தி ஏகவச்சனம். அஸ்வமேத யாகத்தை செய்தவனான பிரம்மா திராகீயசா சுச்சரித்தேன, திராகீயஸ்ன்னு சொன்னால் தீர்க, தீர்க்கம்னா லாங்கு, திராகீயஸ்ன்றது லாங்கர். பதவியும் அதவீயசின்னு பார்த்தோம் கோபாலம்சத்தில். தவீயஸ்னா தூரமாக இருக்கிறது, அதவீயஸ்னா கிட்டக அப்படின்னு அர்த்தம். அது மாதிரி இங்கே திராகீயஸ்னா மிகப்பெரியன்னு அர்த்தம், தீர்க்கம்னா லாங்கு மிகப்பெரிய. திராகீயசான்னு சொல்லிச்சு அந்த திராகீயஸ் சப்தத்தினுடைய திருத்தியா பக்தி ஏகவச்சனம். மிகப்பெரிய சுச்சரித்தேன, சுச்சரித்தேனக்கு இது விசேஷனம். சுச்சரித்தன்னு சொன்னால் ஒரு புண்ணிய விசேஷம், நல்ல காண்டாக்ட், அதை வச்சு நல்ல புண்ணிய சம்பாதிச்சிருக்கார். அப்போ திராகீயசா சுச்சரித்தனு சொன்னால் நீண்ட மிகப்பெரிய சிறந்த புண்ணியத்தினால் ததர்ஷ, ததர்ஷன்னு லிட்டில் காரம், திருஷ்பஷ் தாத்துனுடைய லிட்டில் காரம், லிட்னா ரிமோட் பாஸ்ட். ஏன்னா இது எப்பயோ பண்ணார் ஏதோ யுகத்தில், கிருத யுகத்தில், அதனால் ததர்ஷ பார்த்தார். தம் துவாம் அப்படிப்பட்ட உன்னை, உன்னுடைய கருணா பரிணாமத்தால் அனைத்து ஜீவராசிகளும் இப்போது காண்கின்றனன்னு இதுக்கு அர்த்தம். ஒரு அன்வயத்தை பார்த்தோம்னா கரீஷ சக்ஷுஷாம் அபிஷயம் எம் வேதாக அயமேத யஜ்வா திராகீயசா சுச்சரித்தேன ததர்ஷ தம் துவாம் தே கருணா பரிணாமத நிக்கிலானி பூத்தானி நிஷாமயந்தி ஹா ஹந்த அப்படின்னு வச்சுக்கலாம். என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னு, அத்திகிரி பெருமாளே சக்ஷுஷாம் அபிஷயம் புறக்கண்களுக்கு புலனாகாத எம் எந்த உன்னை வேதாகா பிரம்மா சதுர்முக பிரம்மா அயமேத யஜ்வா, அயமேத யஜ்வான்னு சொல்லிச்சு அந்த அஸ்வமேகத யாகத்தை செய்தவனாக இருந்து கொண்டு திராகீயசா சுஜரித்தேன மிகப்பெரிய சிறந்த புண்ணியத்தால் ததர்ஷ கண்டானோ காணப்பெற்றானோ தம் துவாம் அத்தகைய உன்னை அந்த பிரம்மனால் காணப்பட்ட உன்னை இப்பொழுது தே கருணா பரிணாமத, ஏன்னா
அவன் தன்னை அலோவ் பண்ணணும் பார்க்கறதுக்கு. அப்போ தான் நம்ம பார்க்க முடியும் அவனுடைய கருணை தேவை. அப்போ அந்த கருணையின் பரிணாமத்தகன்னு சொன்னால் அந்த பரிணாமத்தினால் பஞ்சமே பக்தி அது ஒரு காரணம். பரிணாமத்தினால் நிகிலானி பூதானி நிஷாமயந்து அனைத்து விதமான ஜீவராசிகளும் இப்போது காண்கின்றன. அஹோ ஆச்சரியம்னு சாதிச்சிருக்கார். இதுதான் ஏழாவது பத்தியத்தினுடைய அர்த்தமாக இருந்தது.